ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து தமிழில் இலக்கண பகுதியில் மோனை எடுகை ஏய்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக எக்ஸாமில் 2 அல்லது 3 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத வீடியோ எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். சரிங்களா, இப்போ இந்த மோனை எடுகை ஏய்பு பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான டாபிக், சரிங்களா. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சால் தான் உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தொடை: மலர்களை தொடுப்பது போலவே சீர்களிலும் அடிகளிலும் மோனை முதலியன தொடுத்து வருவது வந்து தொடை எனப்படும். தொடை என்பது தொடுக்கப்படுவது, தொடை என்பது மாலை. தொடை பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். என்னென்னா: மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, ஏய்பு தொடை, அலபடை தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை என தொடைகள் வந்து மொத்தம் வந்து 8 வகைகள் இருக்குது. தொடைகள் மொத்தம் 8 வகைகள் இருக்குது. ஒவ்வொரு வகைகள் பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா. அதுக்கு முன்னாடி இந்த தொடை வரும் இடங்கள் வந்து 2 இருக்குது. எப்படின்னா சீர்தொடை, அடித்தொடை. ஒன்று சீர்களில் ஒரே மாதிரி வருவது சீர்தொடை, அடிகளில் ஒரே மாதிரி வருவது அடித்தொடை. சீர்னா டைரக்ட் லைனு, அடினா டபுள் லைன். ஸோ அந்த அடினா அடுத்தடுத்த லைனு, சீர்னா ஒரே லைன். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மோனைத்தொடை பார்க்கலாம். தொடை வகைகளில் மோனைத்தொடை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு பாடல் அல்லது செய்யுளின் சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது வந்து மோனை எனப்படும். முதல் எழுத்து ஒன்று வந்தால் அது மோனைத்தொடை. மோனைத்தொடை வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து அடிமோனை, இன்னொன்று வந்து சீர்மோனை. இதில் அடிமோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடினா 2 லைனாக வருது. முதல் அடி முதல் எழுத்தும் இரண்டாம் அடியின் முதல் எழுத்தும் ஒன்று வர தொடுப்பது வந்து அடிமோனை, சரிங்களா. இதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா: எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பதிலுக்கு என்ற திருக்குறளில் அடிமோனை வந்துள்ளது. என்னென்னா 2 அடிகளிலுமே முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால் இது அடிமோனை, சரிங்களா. அடுத்தது வந்து சீர்மோனை. சீர்களில் முதல் எழுத்து ஒன்று வருமாறு தொடுப்பது சீர்மோனை எனப்படும். சீர் அப்படின்றது டைரக்ட் லைன். இதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா: இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள். இந்த லைனில் முதல் 2 வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து வந்து ஒன்று வந்திருக்கு, அதனால் இது சீர்மோனை, சரிங்களா. இந்த சீர்மோனை வந்து 7 வகைப்படும். என்னென்னா: இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை, சரிங்களா. சீர்மோனைகள் வந்து 7 வகைப்படும். சீர்மோனை மொத்தம் 7 வகைப்படும். ஒவ்வொரு வகைகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இணைமோனை. இணைமோனையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு அடியின் முதல் இரு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது வந்து இணைமோனை எனப்படும். இதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா: இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன். இந்த அடியில் முதல் 2 வார்த்தையோட முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு. 1, 2 முதல் 2 வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஒன்று வந்தால் அது வந்து இணைமோனை. 1, 2 ஜோடியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து இணைமோனை, சரிங்களா. அடுத்து 2வது பார்க்க போகிறது பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை வந்து ஒரு அடியின் முதற் சீரிலும் 3ம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது பொழிப்பு மோனை எனப்படும். இதற்கு எக்ஸாம்பிள் வந்து: துறந்தார் பெருமை, துணைக்கூறின் வயர். இதில் முதல் இந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்தும் 3வது வார்த்தையின் முதல் எழுத்தும் ஒன்று வந்திருக்கு, அதனால தான் 1, 3 அப்படின்னு நம்ம ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து பொழிப்பு மோனை, புரியுதுங்களா. இணை மோனைனா முதல் வார்த்தை 2வது வார்த்தையில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது. பொழிப்பு மோனைனா 1, 3. இந்த நம்பர் மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருவு மோனை. ஒருவு மோனைனா ஒரு அடியின் முதற் சீரிலும் 4ம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது ஒருவு மோனை எனப்படும். இதற்கு எக்ஸாம்பிள் அம்பொன் கொழிஞ்சி நெடுந்தோர் அகற்றி. இதில் முதல் வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து 4வது வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போ 1, 4 இந்த 1வது வார்த்தையிலும் 4வது வார்த்தையிலும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது ஒருவு மோனை எனப்படும். அடுத்தது வந்து கூளை மோனை. கூளை மோனைனா முதல் 3 எழுத்துகளிலும் முதல் 3 வார்த்தைகளிலும் முதல் எழுத்து ஒன்று வருவது. ஒரு அடியில் முதல் 2, 3ம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்று வரவது வந்து கூளை மோனை எனப்படும். இதற்கு எக்ஸாம்பிள் வந்து: என் பதத்தால் எய்தல் எனிதென்ப யார் மாட்டும்.
இதில் முதல் மூன்று வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால இது கூழை மோனை. அடுத்தது வந்து மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனையில் முதல் மூன்று நான்காம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது வந்து மேற்கதுவாய் மோனை, அதாவது 1, 3, 4 சரிங்களா, நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்தனரின் மேம்பட்ட அப்பூதி அடிகளார். இதில் முதல் வார்த்தையிலும் முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் நான்காம் சீரிலும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால் இது மேற்கதுவாய் மோனை. அடுத்தது கீழ்கதுவாய் மோனை என்பது ஓர் அடியில் முதல் இரண்டு நான்காம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது கீழ்கதுவாய் மோனை. இதற்கு எக்ஸாம்பிள் வந்து இரு சேர் இரு வினையும் சேரா இறைவன். இதில் முதல் சீர் இரண்டாம் சீர் நான்காம் சீரில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு. அடுத்தது முற்று மோனை. முற்று மோனையில் ஓர் அடியில் நான்கு சீர் வந்து இருந்ததுன்னா இந்த நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வருவது தான் வந்து முற்று மோனை எனப்படும். இதற்கு எக்ஸாம்பிள் வந்து கற்க கசடர கற்பவை கற்றபெண். இந்த சீரில் இதில் எல்லா இந்த அடியில் எல்லா சீர்களிலும் முதல் வார்த்தை வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால இது முற்று மோனை. புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த நம்பர் மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் தான் வந்து முக்கியம். இந்த இதில் தான் நமக்கு எக்ஸாம் வந்து கேட்பாங்க. மோனை எதுகை பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி இணை மோனை எது, இந்த வார்த்தையில் எது, இந்த வரிகளில் எந்த மோனை வந்து வந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்பாங்க சரிங்களா. ஸோ இணை மோனைனா 1, 2, ஒழிப்பு மோனைனா 1, 3, ஒருவு மோனைனா 1, 4, கூழை மோனைனா 1, 2, 3, மேற்கதுவாய் மோனைனா 1, 3, 4, கீழ்கதுவாய் மோனைனா 1, 2, 4, முற்று மோனைனா 1, 2, 3, 4. நான் சொல்கிறது எல்லாமே சீர்கள் நம்ப சரிங்களா. ஸோ அடுத்தது எதுகை தொடை வந்து பார்க்கலாம். மோனை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. அடுத்தது எதுகை தொடை, அதே மாதிரி தான் வரும். ஒரு பாடல் அல்லது செயலின் சீர்களிலோ அடிகளிலோ இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது எதுகை தொடை எனப்படும். மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து. எதுகை தொடை வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து அடி எதுகை, இன்னொன்று வந்து சீர் எதுகை. அடிமோனை சீர்மோனை மாறி அடி எதுகை சீர் எதுகை. இதில் அடி எதுகை வந்து அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது வந்து வருவது வந்து அடி எதுகை எனப்படும். அதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த அடிகள்னா ரெண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால இது அடி எதுகை. அடுத்தது சீர் எதுகை. சீர் எதுகைனா சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது சீர் எதுகை எனப்படும். இதற்கு எக்ஸாம்பிள் இன்ன தன்மைய எவற்றுக்கும் இயம்புவாள். இதில் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால இது சீர் எதுகை சரிங்களா. இந்த சீர் எதுகை வந்து ஏழு வகைப்படும். சீர் மோனை ஏழு வகைப்படும், அதே மாதிரி சீர் எதுகை வந்து ஏழு வகைப்படும். அதே தான் வரும், மோனைன்றிருக்க இடத்துல எதுகையாக இருக்கும் அவ்வளோதான். இணை எதுகை, ஒழிப்பு எதுகை, ஒருவு எதுகை, கூளை எதுகை, மேற்கதுவாய் எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, முற்று எதுகை சரிங்களா. அதே மாதிரி தான் வரும், மோனைக்கு நம்ம படித்தோல அதே மாதிரி தான் எதுகைக்கு வரும். பார்க்கலாம். இணை எதுகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீரில் ஒன்றாவது முதல் சீரிலும் இரண்டாவது சீரிலும் இரண்டாவது எழுத்து ஒன்று வருவது சரிங்களா. இதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கற்றாரை கற்றது உணரார் என மதியார். இதில் முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால இது இணை எதுகை. அடுத்தது பொழிப்பு எதுகை அப்படின்னா ஒரு அடியின் முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வருவது வந்து பொழிப்பு எதுகை எனப்படும். இதற்குரிய எக்ஸாம்பிள் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார். இந்த குறளில் முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால இது பொழிப்பு எதுகை சரிங்களா. அடுத்தது ஒருவு எதுகை. ஒருவு எதுகை என்பது ஒரு அடியின் முதல் சீரிலும் நான்காம் சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வருவது வந்து ஒருவு எதுகை எனப்படும். ஒருவு எதுகைக்கு உதாரணம் பொறுத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு. இதில் முதல் சீரில் இரண்டாவது எழுத்தும் நான்காவது சீரில் இரண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரி வந்திருக்கு, ஸோ அதனால் இது ஒருவு எதுகை. அடுத்து கூழை எதுகை. கூழை எதுகைனா முதல் மூன்று சீர்களிலும் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வராது. முதல் இரண்டு மூன்றாம் சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வருவது கூழை எதுகை. இதற்கு எக்ஸாம்பிள் நன்னிற மின்முகை மின்னிறை வருத்தி. இதில்
மூன்று சீர்களிலுமே இரண்டாம் எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால இது குல எடுகை. மேற்கதுவாய் எடுகை என்பது முதல் மூன்று நான்காம் சீர்களில் இரண்டாம் எழுத்து வந்து ஒரே மாதிரி வர்றது மேற்கதுவாய் எடுகை எனப்படும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து எண்ணையும் இடுக்கன் துன் வித்தா இன்னிசை. இதில் முதல் சீரிலும் மூன்றாவது சீரிலும் நான்காவது சீரிலும் இரண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால் இது மேற்கதுவாய் எடுகை. கீழ்கதுவாய் எடுகை என்பது ஒரு அடியில் முதல் இரண்டு நான்காம் சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வர்றது, சரிங்களா? அதுக்குரிய எக்ஸாம்பிள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம். இதில் முதல் இரண்டு நான்காம் சீரில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வருது, அதனால் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வருது, அதனால் இது கீழ்கதுவாய் எதுகை எனப்படும், சரிங்களா? முற்று எதுகை என்பது எல்லா சீர்களிலுமே இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வர்றது வந்து முற்று எதுகை எனப்படும். முற்று எதுகைக்கு எக்ஸாம்பிள் வந்து துப்பாருக்கு துப்பாய, துப்பாய்க்கு துப்பாருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம மோனைக்கு வந்து என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து எதுகைக்கும். ஸோ அங்கே மோனைன்ற இடத்துல இங்கே எதுகை இருக்குது. முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்ததுன்னா மோனை, இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்ததுன்னா எதுகை. மீது இந்த நம்பர்ஸ் முதற்கொண்டு அதே தான் வருது, சரிங்களா? இப்போ இணை எதுகை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-2, பொழிப்பெதுகை 1-3, ஒருவு எதுகை 1-4, கூளை எதுகை 1-2-3 சீர், மேற்கதுவாய் எதுகை 1-3-4 சீர், கீழ்கதுவாய் எதுகை 1-2-4 சீர், முற்றெதுகை 4 சீரும், சரிங்களா? இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வகைகளை வந்து ஆர்டர் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது தெரிஞ்சாதான் நீங்கள் நம்பர்ஸ் வந்து எழுதிக்கிற முடியும். இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒருபு எதுகை, கூளை எதுகை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று எதுகை, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ மோனை பார்த்துட்டோம், எதுகை வந்து பார்த்துட்டோம். அடுத்து மூணாவது வந்து முரண் தொடை. முரண் என்றால் மாறுபாடு. பாட்டின் அடிகளிலும் சீர்களிலும் சொற்கள் முரணாக அமைந்து வருவது முரண்தொடை எனப்படும். முரண்னா ஆப்போசிட் இங்கிலீஷில், சரிங்களா? அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். இதில் காலை மாலை அந்த மாதிரி ஆப்போசிட் வேர்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து முரண்தொடை. அடுத்து எய்பு தொடை. ஒரு பாடல் அல்லது செய்யுளின் சீர்களிலோ அடிகளிலோ அடி இறுதியில் ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்தோ ஒன்றி வருவது இயல்பு எனப்படும், சரிங்களா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ இதுக்குரிய எடுத்துக்காட்டு பாடல் வரி பாருங்கள். எண்ணி எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். இதில் வேண்டும் வேண்டும் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து இயல்பு, சரிங்களா? ஸோ இறுதி எழுத்து ஒன்று வர தொடுப்பது இயல்பு எனப்படும். இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ ஒரே மாதிரி வர்றது வந்து இயல்பு தொடை எனப்படும். அடுத்தது அளபடை தொடை. அடிதோறும் முதற் சீரில் எழுத்துக்கள் மாத்திரையில் மிகுந்து அளபெடுத்து வருவது அளபடை தொடை எனப்படும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இதில் கெடுப்பதும் அதில் தூ போட்டு பக்கத்தில் ஊ வந்து அளபடை மாத்திரை வந்து அதிகமாகி ஒழிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தால் அது அளபடை தொடை எனப்படும். அடுத்தது இரட்டை தொடை. ஓரடி முழுவதும் ஒரு சொல்லோ வருவது ஒரு சொல்லே வருவது இரட்டை தொடை எனப்படும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஸோ இந்த ரெண்டு அடிகளிலுமே பார்த்தீங்கன்னா ஒரே சொல்லே மீண்டும் மீண்டும் வருது. இந்த மாதிரி வந்ததுன்னா அது இரட்டை தொடை எனப்படும். அந்தாதி தொடை. ஓர் அடியின் இறுதியில் உள்ள எழுத்தோ அசையோ சீரோ ஏதேனும் ஒன்று அடுத்த அடியினுடைய முதலில் வரும்படி அமைவது அந்தாதி தொடை எனப்படும். இதற்குரிய எக்ஸாம்பிள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கனைகள். ஸோ இதில் ஒரு லைனில் முடிஞ்ச இந்த வார்த்தை ரெண்டாவது லைனோட தொடக்கமாக இருக்குது, ரெண்டாவது லைனில் முடிஞ்ச வார்த்தை மூணாவது லைனில் தொடக்கமாக இருக்குது, மூணாவது லைனில் முடிஞ்சது நாலாவது லைனில் தொடக்கமாக இருக்குது. இந்த மாதிரி வர்றது வந்து அந்தாதி தொடை எனப்படும். அடுத்தது செந்தொடை. இறுதியாக எட்டாவது வகையான செந்தொடை. செந்தொடை என்பது எதுகை மோனை தொடை வகைகள் இன்றி வரும் பாடல் செந்தொடை எனப்படும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து பூத்த வேங்கை
பூத்த வேங்கை வியன்சினை ஏறி மயிலினம் அகவும் நாடான் நன்னுதல் கொடிச்சி மனத்தகல் தோணை. இந்த வரியில் பார்த்தீங்கன்னா எதுகையும் வந்திருக்காது, மோனையும் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து செந்தொடை எனப்படும், சரிங்களா? இப்போ நம்ம தொடை வகைகளில் பார்த்தோம் என்னென்னா, மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை, அலபட தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை என தொடை வகைகள் எட்டு வந்து பார்த்தோம். இதில் மோனை எதுகை நம்மளுக்கு அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்குற க்வெஸ்சன்ஸு, அதனுடைய வகைகளும் வந்து பார்த்தோம், சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு க்வெஸ்சன் வந்து கொடுத்துருக்கோம். எப்படி வந்து இந்த எதுகை மோனை டாப்பிக்கில் நம்மளுக்கு க்வெஸ்சன் வருது அப்படின்றத பாருங்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது எந்த வகையை கண்டுபிடிக்கவும், இதில் வந்தது எதுகை அவங்களே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரனால எதுகைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எதுகை வந்து எந்த வகை அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூளை எதுகை. எப்படி கூளை எதுகைன்னு கண்டுபிடிச்சோன்னா, ஒரு அடியில் முதல் சீரிலும் இரண்டாவது சீரிலும் மூன்றாவது சீரிலும் எழுத்துக்கள் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருவது கூளை எதுகை படித்தோம், சரிங்களா? ஒன்று ரெண்டு மூணு, அதனால் இதுக்குரிய ஆன்சர் வந்து கூளை எதுகை. அடுத்த ரெண்டாவது க்வெஸ்சன், அலக்கொண்ட எல்லாம் அலப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து மேற்கதுவாய் எதுகை. எப்படின்னா, முதல் சீரில் இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது சீரில் இரண்டாவது எழுத்தும் நான்காவது சீரில் இரண்டாவது எழுத்தும் ஒன்றி வர தொடுப்பது வந்து மேற்கதுவாய் எதுகை, சரிங்களா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து மேற்கதுவாய் எதுகை. இதுக்கு தான் நான் நம்பர்ஸ் வந்து படிக்க சொன்னேன். ஸோ நம்பர்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அந்த எதுகை மோனை வகைகளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுற முடியும். அடுத்த க்வெஸ்சன், ஒரு அடியில் உள்ள நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது வந்து முற்று மோனை எனப்படும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தொடை வகைகளில் எதுகை மோனை, ஏய்பு தொடை இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரெண்டாவது மூணு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பார்த்த க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை ஸோ முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.